படம் எடுக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்தை எடுக்கும்போது இந்த சீன் எடுத்தா மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா, இந்த ஆக்டரை போட்டாக்கா படம் கலெக்ஷன் ஆகுமா அப்படின்னு எல்லாம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இப்ப உள்ள டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள் எல்லாருமே வந்து பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறோமே, இந்த கதையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு இரும்பு பொட்டிக்குள்ள பூட்டி வச்சு பாதுகாக்கிறாங்க. ஒரு சின்ன லைன் கூட வெளியில லீக் ஆகாம பாத்துக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த இயக்குனர்கள் மத்தியில கௌதம் கார்த்தி நெப்போலியன்ல நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் முத்துராமலிங்கம். இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படிங்கறத அந்த படத்தோட டைரக்டர் ராஜாதுரை அப்படிங்கிறவரு சொல்லிட்டாரு. படத்துல கௌதம் கார்த்தி, நெப்போலியன், பிரியா ஆனந்த், வம்சி கிருஷ்ணா, விவேக் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கதைப்படி முத்துராமலிங்கம் கதாநாயகனோட அப்பா வந்து சிலம்பம் கற்றுத்தர்ற பள்ளி நடத்திட்டு வராராம். ஒரு நேரம் வந்து திருநெல்வேலியில நடக்கிற சிலம்பம் போட்டியில கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் மோதல் வர்றதுனால வில்லன் என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இவரை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து கௌதம் கார்த்தியை தேடும் போது அவரோட அப்பாவோட எஸ்கேப் ஆயிடுறாரு. கதாநாயகி என்ட்ரி ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்து சிலம்பம் போட்டி வச்சு கதாநாயகனை நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரை நீங்க ஈஸியா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கௌதம் கார்த்தியை பிடிக்க முடியாம போற அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு அவரு கலந்துக்கிறாரு. சோ ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு அதுல கதாநாயகன் வழக்கமா வின் பண்ணி அப்பாவோட மானத்தையும் ஊர் மானத்தையும் காப்பாற்றுறாரு. இதுதான் மொத்த கதை. கதை ரொம்ப யூஸ்வலா இருந்தாலும் எப்படி இந்த கதையை ஓப்பனா இப்பவே சொல்றதுக்கு இவருக்கு தைரியம் வந்தது அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை பைரசி எல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே வந்து வெளியிட்டுறீங்க, அதுக்கு முன்னாடியே நான் அட்வான்ஸா வெளியிட்டுறேன்னு சொல்லிட்டு கதையை சொல்லிட்டாரா என்னங்கிறது ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ ஒன்னு அவரும் மறைச்சு வச்சிருக்காரு, அது தியேட்டருக்கு வந்தாதான் உங்களுக்கு தெரியும்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல இதுவும் ஒரு வகையான ப்ரொமோஷனா அப்படிங்கறதையும் நம்மள போட்டு குழப்பி இருக்காரு. இதெல்லாம் போக படத்துக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸையாச்சும் விட்டு வச்சாரா அப்படின்னு பார்த்தா அதையும் விட்டு வைக்கல. படத்துல முத்துராமலிங்க தேவரை பத்தின ஒரு பாடல் இருக்கான். அந்த பாடல உலகநாயகன் கமலஹாசன் அவரே பாடி கொடுத்திருக்காராம். அந்த விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. பட் இவர் மொத்த கதையே இப்பயே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக படத்தை போயிட்டு நாங்க பார்க்காமலாம் இருக்கவே மாட்டோம் சார், கண்டிப்பா படத்துல ஏதோ ஒண்ணு நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. படம் வரட்டும், பார்த்து சொல்றோம். அப்படி இல்ல வசதி வயசாளி பாவம் ஒருத்தங்களும் ஒருத்தர் ஸ்கைப்ல பேசிட்டாரு, இன்னொருத்தர் பேச முடியாமல் இருக்காரு. பம்பாய்க்கெல்லாம் போய் அவர் படத்தை ஆடியோ வெளியிடுவார், ஆனால் பொதுக்குழுக்கு வரமாட்டார்.